அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பாரத பிரதமர் மோடி சென்னை வந்து சென்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டார். அதிலும் மாணிக்கம் எனும் யூடியூப் சேனலைச் சேர்ந்த நபர் ஒருவர் எழுப்பிய விதண்டவாதமான கேள்விகள் அண்ணாமலையை கோபத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றன. பத்திரிகை சுதந்திரம் வந்து உங்களை ரெட் லைட் மீடியான்னு சொன்னாங்கல்ல, அவங்ககிட்ட போய் பத்திரிகை சுதந்திரத்தை கேளுங்க. ஒருத்தர் கான்ஸ்டன்டைன் சொன்னார்ல, நாக்குல சுளுக்கு எடுத்துருவாங்க, அவங்கள போய் கேளுங்க. அது பத்திரிகை சுதந்திரம். அதையெல்லாம் கேட்க துணிவு இல்லாம பத்திரிகை மீது கேஸ் போட்ட பொழுது முதல்ல குரல் கொடுத்தது எந்த கட்சி? ஒரு பத்திரிகையாளர் கூட நிக்கிறது எந்த கட்சி? என்ன பத்திரிகை சுதந்திரம் பத்தி டிராமா பண்றீங்களா? திமுக என்ன வேலை பேச பத்திரிகை சுதந்திரம் இல்ல, கான்ஸ்டன்டைன் ஷோல கூட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ரெட் லைட் மீடியான்னு சொன்ன பேச விட்டு இருக்கீங்க. இதான் நீங்க சொல்ற பத்திரிகை சுதந்திரமா? என்ன பிஜேபி ரொம்ப 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 நியாயமா தன்மையா தர்மமா பேசினா பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறீங்க. இதனையடுத்து சென்னை பத்திரிகையாளர் சங்கம் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அதுவரை அவரது செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொள்ள மாட்டோம் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட சபீர் அகமது என்னும் நபர் அரசியலில் அண்ணாமலை எல்கேஜியை கூட தாண்டாதவர் என விமர்சித்திருக்கிறார். நீ என்ன சன் டிவியா, நீ என்ன ரெட் பிக்ஸா, நீ என்ன ஆதனா, நீ என்ன இந்த மீடியாவா, நீ என்ன அந்த மீடியாவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அரசியல்ல ஒரு எல்கேஜி. அவர் இப்பதான் கத்துக்கிறாரு, இன்னும் அவர் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அது அந்த பாடங்களை எல்லாம் அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள்ட்ட போய் கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க பத்திரிகையாளர்களை எப்படி கையாள்வது அப்படின்னு. இது உங்களுக்கு 2000 ரூபா 200 ரூபா வந்துடும், 300 ரூபா வந்துடும், 500 ரூபா வந்துடும் ஏலம் போட வேண்டிய அவசியம் என்ன? காரணம் என்னன்னா அவருக்கு அந்த கேள்வியை பதில் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட். சரிதான், எல்கேஜி தாண்டாத அண்ணாமலையிடம் என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைக்க வேண்டும் என்ற புரிதல் கூட நம்ம ஊர் செய்தியாளர்களுக்கு இல்லாமற் போறது வருத்தமான விஷயம்தான். முன்பு நியூஸ் 18 தொலைக்காட்சியில் வேலை செய்து கொண்டிருந்த இந்த சபீர் அகமது மாரிதாசால் அங்கிருந்து துரத்தப்பட்டவர் என்பது கூடுதல் தகவல். இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், அண்ணாமலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் விமலேஸ்வரன் தலைமையில் ஒரு அணியாகவும் பாரதி தமிழன் தலைமையில் இன்னொரு அணியாகவும் பிரிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்து ஃபேஸ்புக் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள அண்ணாமலை, இரண்டு போராட்டங்கள், இரண்டும் சென்னை பிரஸ் கிளப் பெயரில், எது உண்மையான பிரஸ் கிளப்? என்னிடம் கேள்வி கேட்ட சகோதரர் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதை அறிந்தேன். அவரை வைத்து திமுகவிடம் நல்ல பெயர் எடுக்க ஆர்ப்பாட்டம் செய்துள்ளனர். அதிக அளவில் செய்தியாளர்களை கூட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களுக்குத்தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினை திமுக வழங்கும் என எதிர்பார்க்கின்றேன். விமலேஸ்வரனா, பாரதி தமிழனா, எந்த அணி கைப்பற்றப் போகிறது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினை? அரசியல் விளையாட்டுக்களை பொறுத்திருந்து பார்ப்போம். எனது பேச்சு நியாயம் என்று கருதி போராட்டத்தினை புறக்கணித்த உண்மை செய்தியாளர்களுக்கு மிக்க மிக்க நன்றிகள் என நக்கலடித்துள்ளார். நியாயமா பார்த்தா 200 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயா கூலிய உயர்த்திய அண்ணாமலைக்கு நன்றி தான் சொல்லணும். இவங்க ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னு தான் நமக்கு புரியல. காமன் சென்ஸ் தானே.